நான் ராகமாட பூசி இந்த வாரம் இந்த ஆனந்த பைரவியை பார்ப்போமா? பத பசாச பசனித பமகரிச சமகரிச நிசகரி நிச சானித பமகரிச நானாட்சி செய்து வரும் நான் மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசிதனில் விசாலாட்சி என்ற பெயர் எனக்கு. அடுத்தபடி பார்க்கும்பொழுது நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே அடி நீயும் பெண்தானே ஒன்றாயிரண்டா காரணம் நூறு கேட்டால் சொல்வேனே நீ கேட்டால் சொல்வேனே தீம் தன தீம் தன தீம் தன தீம் தன தீம் தன தீம் தன தீரன்ன. இது மாதிரி நிறைய பாட்டுகள் இருக்குது. அடுத்தது பார்க்கும்பொழுது கொஞ்ச நாள் பொறுத்தலைவா ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா கண்ணிரண்டில் போர் தொடுப்பா அந்த வெண்ணிலவ தோர் கடிப்பா. அழகான இன்னொரு தமிழ் பாட்டு. தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு ஒரு சரக்கிருக்குது முறுக்கிருக்குது மெட்டுப்போடு எத்தனை சபைகள் கண்டோம் எத்தனை எத்தனை பகையும் கண்டோம் அத்தனையும் சூடங்காட்டி சுட்டு போடு மெட்டு போடு மெட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. ஒரு ஸ்லோ கோயிங் பாட்டு, அதே நேரத்தில் இது ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ரெண்டு விதமாகவும் மீடியமாக இருக்கிற ஒரு பாட்டு. பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே காட்சி பிழை போலே உணர்ந்தேன் காட்சி பிழை போலே ஒரு அலையாய் வந்து என்னை அடித்தாய் கடலாய் மாறி பின் என்னை இழுத்தாய் என் பதாகை தாங்கிய உன்முகம் என்றும் மறையாதே. அப்புறம் ஒரு அழகான காவடி சிந்து ஒன்று. அழகு தெய்வமாக வந்து பழனி மாலை மீதில் நிற்கும் ஆதிசக்தி அன்னை தந்த பாலம் அசுரர் தம்மை வென்ற வடிவேலம் அவன் அசுரர் தம்மை வென்ற வடிவேலம் நல்ல அமுதம் என்னுமோ தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்குகன் அரண் குகந்த குருவாம் உயர் சீலன் என்றும் அருள் சுரந்தே காக்கும் அனுகூலன் என்றும் அருள் சுரந்தே காக்கும் அனுகூலன். இப்போது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த ஆனந்த பைரவி அப்படிங்கிற ராகத்தினுடைய ஒரு அழகு வந்து ட்விஸ்ட் பண்ணி இருக்கிற அந்த ஸ்வரங்களுடைய அழகு தான் அப்படின்னுட்டு ஜிக்ஸாக்காகவும் இருக்கும் ட்விஸ்டடாகவும் இருக்கும். அந்த வக்ர ஸ்வரங்கள் தான் ஆனந்த பைரவிக்கே ஒரு தனி அழகு. அது அப்படி வக்ரமாக இல்லாமல்
ரெகுலர் இதில் இருந்திருந்ததுன்னா அது ஆனந்த பைரவி இல்லாமல் வேற ஒரு ராகமாக கூட இருந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அதனால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மைங்கிறது இருக்குது, அதாவது இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நமக்கு என்ன தனித்தன்மை இருக்கோ அது பிரகாரம் நாமாவே இருக்கிறது தான் ஒரு தனி அழகு.